Guys, welcome back to Mashakum Guys. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இது பார்த்தினா ஒரு கில்டி வீடியோ தான். அது மட்டும் இல்லை இந்த மாதிரி நம்ம வாய்ஸ் கொடுத்தே பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வராது. என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டார்ட் ஆக போதா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபேஸ் சம்மந்தமான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் அதாவது மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு லென்த்தி வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கில்டி வீடியோ கில்டியில் யாராச்சும் யாராக விருப்பம் இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும், உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் ஓகே. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே எஸ், அதாவது இது ஒரு என்ன வீடியோன்னா ஒரு ரொம்பவே சிம்பிளான வீடியோ தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லெந்தாக போகாது, சீக்கிரம் ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிக்க ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி கூட முடியறதுக்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு கில்டி வீடியோ தந்தரவெல்லாம் சொல்வேன், நீங்கள் கேட்கலாம். எஸ் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பழைய பிளேயர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்களாவே போயிட்டாங்க. எதனால கிட்ட நம்ம ரூம் கார்டு எடுக்கிறாங்க, எதனால ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரூம் கார்டு எடுத்துகிறோன்னே வேறு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே போயிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா புது பிளேயர்ஸ்னால் இன்வைட் பண்ணுறாங்க, இந்த எல்லாத்தையும் டிக் கொடுப்பேன், ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவாங்க. ஏன்னு எனக்கும் தெரில, அவங்களுக்கும் தெரில. ஸோ அதனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் கில்டை. ஸோ இப்போதைக்கு 6 பேர் தான் இருக்குங்க. இந்த 6 பேரும் பார்த்திங்கன்னா நல்ல ஆக்டிவ் பிளேஸ். இவர் தான் பார்த்திங்கன்னா அவர் நம்மளை ப்ராங்க் பண்ணார் பார்த்தீங்களா, அவர் தான் இவர். ஸோ கைஸ் இவரோட ஐடி பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன், நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குனா கொடுக்கலாம். பார்த்துக்குங்க, இவர் அவ்வளோபடி ஐடி கிடையாது. இப்போ ஃபோன் வந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னோட நல்லா ப்ளே பண்ணுறாங்க. ஒரு கை எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் 1v1 போடலான் இருக்கேன். வேணுமா வேண்டாமாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கில்டில் நிறைய பேர் கேட்டது உங்கள் கில்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு இறக்கிட்டேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக க்ளோரி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ண போகிறோம். அதாவது வீக்லி அதாவது ரூம் கார்டு எடுத்துட்டோம்னா அதில் யார் அதிகமாக க்ளோரி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட்டு சென்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இவர் நான் கொஞ்சம் க்ளோரி அதிகமாக வச்சுருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கிலேருந்து இருக்கிற நம்ம கில்டில், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கில்டு வீடியோ அப்படின்னு, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் எனக்கு தேவை. இந்த பாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையே இல்லை. இருந்தோம்னா இந்த கில்டில் தானே இருப்பேன் அப்படின்னு இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும் வாங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கும் ஒரு பெருமையாக இருக்கும், நம்ம கில்டில் ஸ்டார்டிங்கிலேருந்து இருக்காரு தான் அதில் ஒரு சந்தோஷம். அவ்வளோதாங்க. அப்புறம் இவர்னா ரீசெண்டாக ஜாயின் பண்ணது இவர் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கார். ஆனால் இவர் வந்து கேட்டார் என்கிட்ட, கேம்குள்ளேயே வந்து கேட்டார் என்னோடய கில்டில் உங்கள் கில்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பாவம் சேர்த்து விடுவோன்னு பார்த்தீங்கன்னா சேர்த்து விட்டேன். நிறைய பேர் பார்த்தா ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. இதுனா பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ பார்த்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணிவிட்டேன் நான். ஸோ இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக யார் யார் கொடுக்குறீங்களோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவேன். லெவல் மேட்ரு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பிளேயர் மட்டும் தாங்க, ஆக்டிவ் பிளேயராக இருக்கணும். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு எடுக்க வரமாட்டேன்னு வருவேன், வரமாட்டேன் கிடையாது வருவேன். அதிக நேரமாக பார்த்தீங்கன்னா நல்லா வரமாட்டேன். நான் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வர பார்த்தா 7 மணி ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னால் வர முடியாது. 7 மணிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வர முடியும், செமஸ்டர் வர ஆரம்பிக்க போது. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வர்றதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இந்த மாஸ்டர் அருண் இந்த ஐடியிலேருந்து யாராவது கூப்பிட்டாங்கன்னா தயவு செய்து போங்க. அதாவது ரூம் கார்டு எடுக்கிறது பார்த்தா அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் ஹெல்ப் பண்ணால் தான் அவங்களால முடியும். ஏன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாருமே கிடையாது, நானும் எங்கள் அண்ணனும் மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் தான் ரூம் கார்டெலாம் எடுத்து நம்ம மாஸ்டர் குயின் எம்கியூஜி ஆர்மி அப்படிங்கிற ஒரு கில்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகும். ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேலோட கில்டு, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேத்துக்கு தெரியட்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அந்த வீடியோ எவ்வளோ தூரம் ரீச் ஆகுது அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கில்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தெரியும். இந்த கில்டில் சேரவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடையாது, யார் க்ளோரி அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டோ இல்லை டைமண்ட்ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த அது கண்டி பெருசாக 2000 டைமண்டுக்கு 3000 டைமண்டுக்கு கேட்டிங்கன்னா என்னால் முடியாது. இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 6 பேர் தவிர, அதாவது இனிமேல் புதுசாக வருவீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 6 பேர் யாருமே கிடையாது, இனிமேல் கிடையாது. இனிமேல் புதுசாக வரவங்களுக்கு யார் அதிகமாக க்ளோரி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச டைமண்ட்ஸோ இல்லை கிஃப்ட் ஏதாவது பண்ணுறனாலும் பண்ணுறேன். நீ என்ன கேட்குறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். யார் அதிகமாக க்ளோரி வச்சுருக்காங்களோ ஒருத்தருக்கு தான், ரெண்டு பேர்த்துக்கு கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம்னு உங்களுக்கு டவுட் வரும். இப்போ வந்து ஒரு பிளேயர் இருக்காங்க, இந்த பிளேயர் வந்து இன்னைக்கு கியூவே பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க.
இதே அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அவரும் க்ளோரி இதை விட அதிகம் வச்சுருக்காரு. அப்போனா அவருக்கு அதே பிளேயர் வந்து நெக்ஸ்ட் வீக்கும் கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இவருக்கு அடுத்து யார் அதிகமாக க்ளோரி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு, அதுக்கப்புறம் தேர்ட் வீக்கு இந்த ரெண்டு பேரும் அடுத்து யார் அதிகமாக க்ளோரி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு. ஸோ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், புரியலைன்னா நல்லா கேடுங்க. முதல்ல யார் க்ளோரி அதிகமாக வச்சுருக்காங்களோ முதல்ல அவங்களுக்கு, இவருக்கு அடுத்து யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு, இவங்க ரெண்டு பேர் தவிர்த்து யார் அது கீழே வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கள் அண்ணன் இந்த ரூம் கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் யார் அதிகமாக மறுபடியும் க்ளோரி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி தான் க்ளோரி கணக்குப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்வே கொடுப்போம். நீங்கள் கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டோம், இது கண்டிப்பாக கொடுப்பேன் நான் ஏமாத்தலை, சேர்றவங்க சேரலாம் சேராதவங்க உங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் இருக்கலாம் கேஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம சில ஃப்ரீ ஃபயர் சம்மந்தமான வீடியோஸும் வரும், வ்ளாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்து வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ அவ்வளோதான், 1 நிமிஷம் இதை மட்டும் கொஞ்சம் கேட்டுங்க. ஸோ 3 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மானிட்டேஷன் ஓப்பன் பண்ணோம், 1000 வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரொம்பவே கம்மியாக தாங்க ஈஸி இருக்குது, நீங்கள் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அதை ப்ளர் பண்ணிடுவேன் ஓகேவா, எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கேன்ல, ஐயோ பார்த்து பயந்துருவீங்க ஓகேவா. ஸோ கைஸ், இதோட நம்மளோட யூடியூப் சேனலோட அந்த என்ன சொல்லுவாங்க தமிழ் எடிட் பண்ணி இந்த நினைப்பாங்களா அந்த இது. ஸோ கைஸ், 2437 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா 3K அடிக்கணும், 3 மந்த்துக்குள்ளே 3K அடித்தே ஆகணுங்க. ஸோ கே, இதான் நம்மளோட லாஸ்ட் வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எதுவுமே போடலை. நம்மளுடைய அதாவது மானிட்டேஷன் பண்ணுறதுக்கான வாட்ச் ஹவர்ஸை மட்டும் பாருங்களேன், இன்னும் முழுசாக பார்த்தீங்கன்னா 1150 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுனா கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் ஹவர்ஸ்னால் சீக்கிரமாக பண்ணி நம்மளும் இன்னும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பெரிய கிவ்வே பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அதாவது இனிமேல் கொடுக்க போகிற வீடியோஸ் எல்லாமே என்னோடய சொந்த காசு, நான் சேர்த்து வைக்கிற காசுனால தான் உங்களுக்கு பண்ணுறேன். இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கு, அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ நான் இதில் காமிக்க விரும்பலை, சரி காமிக்கிறேன் ஓகே. இந்த இருக்குது இங்கே இருக்குது. ஸோ இந்த ரூட் ட்ராப் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல வியூஸ் போயிருக்குது, அதுக்கு இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 37K வியூஸ் போயிருக்கு. அதுக்குள்ளே வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் 1003K வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்கு. அதாவது நல்லா இந்த வீடியோ 1 இயர் ஆறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மந்த் இருக்குன்னு நினைக்கேன். எஸ், 3 மந்த் இருக்குது. நம்ம 3 மந்த்துக்குள்ளே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வாட்ச் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 1 இயருக்குள்ளே மானிட்டேஷன் ஓப்பன் பண்ணால் பழைய வாட்ச் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும் ஓகேவா. இந்த பழைய வீடியோஸ்க்குள்ளே வாட்ச் ஹவர்ஸ் என்ன ஏதோ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரீச் ஆகியிருந்திருக்கு. என்ன வீடியோ வந்து தெரியலையே, இந்த பூயா இந்த பார்த்தீங்களா இந்த பூயா லைவ் வாட்சிங் ட்ரிப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எத்தனை வியூஸ் போயிருக்கேன், 5.4K வியூஸ் போயிருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகிடுச்சு, அதனால் அதுக்குள்ளே வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிச்சு. ஸோ அதுக்குள்ளே வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், இப்போது 1092, அதாவது 1092 வாட்ச் ஹவர்ஸ்னால் இந்த வீடியோ மட்டும் ஒரு மினிமம் ஒரு சின்ன யூடியூபர்னா இந்த வீடியோ இந்த வாட்ச் ஹவுஸ் எடுக்கிறதுக்கு மினிமம் ஒரு 20 வீடியோ போடணும். ஏன்னா ஒரு 100 வியூஸ் சேர்த்தக்கப்புறம் தான் இவ்வளோ வியூஸே வரும். அதுவும் ஒரு வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணால் ட்ரெண்ட் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எதனால் இப்படி சொல்கிறேன்னா 3 மந்த்து தான் இருக்குது அந்த வீடியோ 1 இயர் வர்றதுக்கு. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பார்த்தேன், ரொம்ப நன்றி. முடிஞ்ச பேர் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இது மட்டும் பண்ணாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே பண்ணனாலும் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி நிறைய பேர் பண்ண ரெக்கமெண்டேஷன் போகும். ஓகே, இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. டேக் கேர் அண்ட் பை கைஸ்.